ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரணிஜுவா கிச்சன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன, நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரணிஜுவா கிச்சனுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணால் ஆல் இன்ற நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ஈஸியாக பண்ணலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி என்னோட அக்கா தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னாவே இப்போ எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு போயிட்டாலே எல்லாருமே ஹோட்டலில் மெயினாக வாங்குறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். அதுதான் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட எல்லோரும் ரோட் சைடு நின்று சாப்பிட்றாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு மெயினாகவே சிக்கன் 65 ரொம்பவே முக்கியம். 1 kg அளவுக்கு சிக்கனை நம்ம நல்லா மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம், அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வீடியோ நான் ஏன் அப்லோட் பண்ணேன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக நான் சடனாக தான் பிளான் பண்ணி எடுத்துட்டேன். என்னோடய அக்கா வந்து அவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க, அவங்க வந்து ரெடி பண்ணிக்கிறதை நான் பார்த்துட்டு உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணேங்க. இந்த வீடியோவில் சிக்கன் 65 மசாலா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடய லிங்க்கை நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா மசாலாவில் ஊறியிருந்ததை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் தண்ணி கொதிக்கும் போது ஒரு 5 tablespoon அளவுக்கு ஆயில் சேர்த்திங்கன்னா அரிசி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்து வருங்க. இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடலாம். அரிசியை நம்ம தனித்தனியாக வந்து போடுறது கூட அப்படியே வந்து சேர்த்துட்டா ஈஸியாக இருக்கும், நம்ம கையிலையும் தெரிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம ரைஸை வந்து நல்லா வடித்து எடுக்க போகிறோம், அதுக்காக தான் நல்லாவே 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருக்கேங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லா வந்து வெந்து வரணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஏற்கனவே 1 hour ஊற வச்சுருக்கோம். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் மலமலன்னு கொதிச்சாலே அரிசி தனித்தனியாக உதிரியாக வந்துடும். ரொம்ப உடஞ்சிரவோ இல்லை அரிசி ஒன்றோட ஒன்று பின்னிறவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஃப்ரைட் ரைஸ் நல்லாவே இருக்காதுங்க. இப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அள்ளி பார்த்தோன்னா அரிசி நல்லா வந்து கொஞ்சம் அரைவேக்காடாக இருக்கணும். அந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வந்து வடிச்சு விட்டணும். இன்னும் கொதி வரல, ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸை வடிச்சு விட்டலாம். வாங்க அடுத்து என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ண அகலமான பாத்திரம் தாங்க எடுத்திருக்கேன், ஏன்னா 1 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். அதனால தான் அதில் 100 ml அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நம்ம சிக்கன் பொரிச்ச ஆயில் இருக்குது பாருங்களேன், அதை ஃபுல்லாக அப்படியே சேர்க்க போகிறோம். அது 150 ml. கரெக்டாக 250 ml வந்து நம்மளுக்கு ஆயில் வந்து கட்டாயம் தேவைப்படுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா வந்து ஸ்மெல்லையும் டேஸ்டையும் கொடுக்கக்கூடியது அந்த சிக்கன் பொரிச்ச ஆயில் இருக்குது பாருங்கள், அது தாங்க. அடுத்ததான் நம்ம முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். ஒரு 12 முட்டையை நம்ம உடச்சி ஒரு பாத்திரத்தை ஊற்றிக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து ஆயில் ஹீட் ஆனதும் முட்டையை தாங்க சேர்க்கணும். இப்போ எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே ரைஸை வந்து வடிச்சு விட்டுலாம், நல்லா கொதி வந்துருச்சுங்க. பாஸ்மதி ரைஸ் நல்லா 3/4 பதத்தில் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சிடலாம். அதுக்காக ஓட்டப்பட்ட சல்லடை பிளேட் இருக்கலாம், அதில் தான் நம்ம வந்து தண்ணியை வடிச்சு விடணும். நீங்கள் மூடி போட்டு நார்மலாக ரைஸை வந்து வடிக்கிற மாதிரி வடிச்சிங்கன்னா சோறு அப்படியே ஒன்றோட ஒன்று பின்னிடும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் தண்ணியை வடிச்சிட்டிங்கன்னா தனித்தனியாக உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. இப்போ நல்லா வடியட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம உடச்சி வச்ச 12 முட்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா ஆம்லேட் மாதிரி வரக்கூடாது, நல்லா குட்டி குட்டியாக உடஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக வெந்து உதிரி உதிரியாக வந்துடுங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட ரைஸ் நல்லா வடிஞ்சுக்கிருக்கு, அதில் தண்ணி எல்லாமே வடிஞ்சிட்டு நம்மளுக்கு அரிசி உதிரி உதிரியாக சூப்பராக கிடச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட முட்டை எல்லாமே நல்லா வெந்துடட்டும். ஏன்னா நம்ம ஒரு முட்டையை ஊற்றுறப்போ சடனாக உடனே வெந்துடும், அதுவே நிறையா ஊற்றினோன்னா அந்த முட்டையோட அளவு வேகிறது கொஞ்சம் டிலே ஆகுங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆயிலெலாம் நல்லா அந்த முட்டையெல்லாம் வந்து உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு பொருளையும் சேர்ப்போம். ஒவ்வொரு தடவை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி சூப்பராக நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு, முட்டை வெந்துக்கிட்டே வருது, சூப்பராக இருக்குல்ல.
முட்டை நல்லா வெந்து ஆயில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் அரை கிலோ அளவுக்கு பீன்ஸை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. பீன்ஸ் வேகிறப்பையே நம்ம சிக்கன் பொரித்த ஆயிலை வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துருந்தோம். அந்த மசாலாவை இப்போ தான் சேர்க்க போகிறோங்க. அந்த மசாலா ஃபுல்லாகவே சேர்த்துட்டு பீன்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 5-10 நிமிஷம் வேகட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வேக விடணும். நம்ம காய்கள் வேகும்போது ஆயில் தான் வந்து நல்லா சேர்ந்து வேகுதே தவிர தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. இப்போ கேரட் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து ஒரு ஃபுல் முட்டைக்கோஸ் சின்ன சைஸில் ஃபுல்லாகவே நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்மளோட எல்லா காய்களுமே ஈஸியாக வெந்துடும். ஆயில்லேயே நல்லா சூப்பராக வெந்துடுங்க. நம்ம அடி பிடிக்காமல் இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சூப்பராக வெந்து வரும். நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ரோட் சைடு நின்று சிலவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட் சொல்லலாம். அதனால தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து காய்கள் எல்லாமே வேகணும். அதுக்காக உப்பு சேர்த்துலாம். இதில் நம்ம முட்டை சேர்த்தது எதுவுமே நம்மளுக்கு தெரியல பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. ஒரு 3 கேப்சிகத்தை நல்லா நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது சேர்த்துட்டு நல்லா வந்து வேக விட்டுருங்க. நம்மளோட கேப்சிகம், கேபேஜ், கேரட், பீன்ஸ் எல்லாமே சூப்பராக வெந்து வரட்டுங்க. அதே மாதிரி சோறு நல்லா வந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, வடிஞ்சிடட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆனியனை வதக்கி எடுக்க போகிறோம். ஒரு 10 வெங்காயம் அதாவது பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க நீல வாட்டில். அதையும் வதக்கிக்கலாம். இதில் காய்கறிகள் எல்லாமே நல்லா முட்டையோடு சேர்ந்து சூப்பராக வந்துக்கிருக்கு. அடுத்ததாக நம்ம இன்னும் டேஸ்ட் அதிகரிக்க ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா விட்டுருங்க. எல்லா காயோட சேர்ந்து வேகிறப்ப சூப்பராக இருக்கும். 12 முட்டை சேர்த்துருக்கனால வாய்வு தொல்லையும் இல்லாமல் இருக்கும். நல்லா வதக்கி விட்டு காய்கள் நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை ஃபுல்லாக வதக்கி எடுத்துக்கலாம். ஏன் ஆனியனை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம முட்டை சேர்க்குறப்ப சேர்க்கலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டை வேகும்போது ஆனியன் சேர்த்தோம்னா அந்த ஆனியனோட சேர்ந்து முட்டை வந்து மிக்ஸ் ஆகிடும். ஆனியன் வந்து அந்த அளவுக்கு வேகாது. ஆனியனோட நல்லா கோல்டன் கலராக பொரிஞ்சிடணும். அதனால் நல்லா ஒரு கடாயில் வதக்கிக்கலாம். நம்ம காய்கள் வேகிறப்ப தண்ணி விடுவில் அந்த தண்ணியை லைட்டாக வந்து இறுத்து வச்சிடலாங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வெந்து வரட்டும். அது வர ரெண்டையுமே நல்லா வந்து அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம வந்து கிண்டி விட்டால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். ஆனியன் வேகவும் காய்கறிகள் வேகவும் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நம்மளோட ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலராக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்மளோட காய்கறிகளோட சேர்க்க போகிறோம். அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஏன்னா ஆனியனில் வந்து ஃபஸ்ட்டே நம்ம எக்கோடு சேர்த்தா அதோட டேஸ்ட் வந்து தற்கு தற்குன்னு இருக்கும், வேகவே வேகாது. இப்போ நம்மளோட வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இது கூட சேர்த்தாச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த காய்கறிகள் அதாவது அந்த சிக்கன் மசாலா எல்லாமே இருக்குல்ல அது கூட சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு 1 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ், மற்ற காய்கறிகள் எல்லாமே நம்ம வந்து 1 kg அளவுக்கு சேர்த்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு 2 கிலோ அளவுக்கு ரைஸ் வந்து சூப்பராக கிடச்சிடுங்க. ஈஸியாக வந்து நிறையா பேர் வந்து கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் எல்லா இடத்துலையும் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணணும்னு நீங்கள் சூப்பராக கற்றுக்கிட்டு உங்கள் குட்டீஸ்லேருந்து எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்க முடியும். இப்போ நல்லா வந்து ஆனியனும் அந்த காய்கறிகளும் முட்டையோடு சேர்ந்து வேகிறதுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து நம்ம என்ன மசாலா சேர்க்கலான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மசாலா எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். காய்கறிகள் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இருக்குது பாருங்கள், அது சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன் 65 வறுக்கிறப்ப இருந்த மசாலாவே அந்த ஆயிலில் இருந்துச்சுல, அதை வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் அதை சேர்த்துருக்கோம். அதுலேயும் உரப்பு வந்து சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா காய்கறிகளோட வேகட்டும். நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வந்து உங்களுக்கு ஓட்டி காட்டுறதுனால 5 மினிட்ஸ் வந்து நான் கிண்டது உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. காய்கறியில் நம்ம எக்ஸ்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, அதே மாதிரி சோயா சாஸ்,
சில்லி சாஸ் வந்து இது கூட சேர்த்துருக்கோம். பவுலில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஒரு சைடு கொதிக்க வச்சுருக்கோம், எதுக்குன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்ததாக மசாலா எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விடுங்க. எல்லா மசாலாவும் காய்கறிகளோடு சேர்ந்தால் தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் நல்லா ரெடியாகி வருங்க. நம்மளோட அடுப்பில் பார்த்திங்கன்னா அடுப்பு கறி இருக்குது பாருங்கள், அதை வந்து நல்லா வந்து கங்காக்கணும். அதுக்காக ஒரு சைடு நல்லா பற்ற வச்சுட்டு அந்த அடுப்பு கறி ஃபுல்லாகவே எரியட்டோங்க. இப்போ நம்மளோட மசாலா எல்லாத்தையுமே காய்கறிகளோடு சேர்ந்து வேகிறப்ப நல்லா செம ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குட்டீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். நம்ம குட்டீஸ்க்கு நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்காம ஈஸியாக வீட்டில் செஞ்சு கொடுத்தலாம். ரொம்பவே நிறையா காய்கறிகள் தான் நம்ம வந்து ஹெல்த்தியான எல்லா ரெசிபியுமே போடுறோங்க, பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ மசாலா எல்லாமே ஒரு 10 நிமிஷம் நல்லா காய்கறிகளோடு சேர்ந்து வெந்துருச்சு. நம்ம காய்கறிகள் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ரொம்ப பார்த்திங்கன்னா கடைகளில் இருக்கிறப்ப காய்கறிகள் எதுவுமே வேகாத மாதிரி, ரைஸ் வேகாத மாதிரி தான் இருக்கும், அது சாப்பிடவே முடியாது. மசாலா எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கனை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்மளோட ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வடிஞ்சு சூப்பராக இருக்குங்க, அந்த ரைஸை ஃபுல்லாகவே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா உடச்சி விட்ருங்க, ஏன்னா தண்ணி வடிஞ்சிட்டு அப்படியே அந்த பவுலில் இருந்ததுனால கெட்டியாக இருக்கும். உடச்சி விட்டா உதிரி உதிரியாக வந்துடுங்க. நம்ம மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுடலாம். நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா செமையாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/2 hour இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இப்போ கீழே உள்ள மசாலா எல்லாமே நல்லா வந்து ரைஸோட மிக்ஸ் ஆகணும், மிக்ஸ் ஆனதான் சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னோடய அக்கா பார்த்திங்கன்னா எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப சூப்பராக செமையாக பண்ணுவாங்க, அவங்களோட ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம், நம்மளோட அடுப்பு கறி நல்லா வந்து ஹீட் ஆகிக்கிட்டு இருக்குது, அது எதுக்குன்னு லாஸ்ட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா மசாலாவோட சேர்த்து விட்ருங்க. அப்போ நம்மளோட ரைஸில் எல்லா சைடுமே உப்பு உரப்பு அந்த ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து செமையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக ஈஸியாக ஒரு 1 hour ரெடி பண்ணிடலாம். காய்கறி நறுக்க எல்லா ரைஸுமே நல்லா மசாலாவோட சேர்ந்து சேம் கலராக இருக்குல்ல, நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணிடுச்சுங்க. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம், இது தாங்க மெயினு, ரொம்பவே ஃப்ளேவராக ரொம்ப சூப்பராக நமக்கு கிடைக்கக்கூடியது. நம்மளோட அடுப்பு கறி பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு பிளேட் சின்னதாக உள்ளே வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு 4 tablespoons அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் தான் ரொம்ப ஃப்ளேவரை கொடுக்கும், அதுக்காக ஆலிவ் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அந்த ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகினதும் அந்த பவுலில் வந்து அப்படியே உள்ளே வச்சுட்டு நம்மளோட கங்கு எல்லாமே நல்லா ஹீட்டாக இருக்குல்ல, அதை தாங்க இதில் வந்து அள்ளி அப்படியே போட போகிறோம். அந்த ஃப்ளேவர் ஸ்மோக்கி ஃப்ளேவர் சொல்லுவோம்ல, அதுக்காக தான் அப்படியே வந்து பவுலை மூடிடணும். அப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸில் ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சுடுங்க. அந்த ஆலிவ் ஆயிலும் அந்த கங்கோட ஹீட்டும் மிக்ஸ் ஆகி நம்மளோட ஃப்ரைட் ரைஸில் செமையான ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிங்களா, நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கிட்டீங்களா, ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸை ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சாச்சு. நம்ம மீதி இருந்த சிக்கன் எல்லாத்தையுமே மேலே வந்து போட்டு சூப்பராக சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிங்கன்னா நம்மளோட ரயனஜுவா கிச்சனுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.